அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை மரியா கடவுளின் திருப்பேழை. பேழை என்பது பெட்டி என்று பொருள்படும். பேழை பொருட்களை பாதுகாத்து வைத்துக்கொள்ள பயன்படும். கடவுள் வெள்ளப்பெருக்கிலிருந்து நோவாவை காப்பாற்ற பேழை ஒன்றை செய்ய கட்டளையிட்டார். அந்த பேழை 300 முழம் நீளமும் 50 முழம் அகலமும் 30 முழம் உயரமும் இருக்க வேண்டும். உள்ளும் புறமும் கீலால் பூசியிருக்க வேண்டும் என்று கடவுள் நோவாவுக்கு கட்டளையிட்டார். இந்த பேழையானது உயிரினங்களை பாதுகாக்க பயன்பட்டது. இந்த நோவாவின் பேழை கோப்பார் மரத்திலே செய்யப்பட்டது என்றால், விடுதலை பயண நூலிலே மோசேயை பாதுகாக்க அவரது தாயார் செய்த பேழை கோரை புல்லால் வடிவமைக்கப்பட்டது. இந்த இரு பேழைகளுமே மனிதர்களை பாதுகாப்பதற்கு அல்லது அவர்களை சாவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக பயன்பட்டது. அடுத்ததாக நாம் காண்பது உடன்படிக்கை பேழை. இந்த உடன்படிக்கை பேழைக்குள் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும், அதாவது 10 கட்டளைகள் அடங்கிய அந்த கற்பலகைகளும் இருந்தன. முன்னைய பேழைகள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால், இந்த உடன்படிக்கை பேழையும் பாதுகாப்புக்காகத்தானே பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது அப்படியல்ல. ஒருவேளை ஒருவர் நினைக்கலாம், இந்த உடன்படிக்கை பேழை ஆரோனின் தளிர்த்த கோலையும் மன்னாவின் பொற்சாடியையும் அதை போல 10 கட்டளைகளையும் பாதுகாத்து வைக்க பயன்படுத்தப்படுகின்றது என்று நினைத்தால் அது தவறாக மாறிவிடுகின்றது. இந்த உடன்படிக்கை பேழையின் நோக்கமானது அதே 25வது அதிகாரத்திலே 22 வசனத்திலே மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, இந்த உடன்படிக்கை பேழையின் நோக்கம், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருபுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று மோசேவுக்கு ஆண்டவர் கூறுகின்றார். இதுவே அந்த உடன்படிக்கை பேழையின் நோக்கம். அதாவது, உடன்படிக்கையின் பேழையின் நோக்கம் இறை மனித உறவை ஏற்படுத்துவது. இரக்கத்தின் இருக்கை என்கின்ற அரியணையிலே தூதர்கள் நடுவிலே கடவுள் அமர்ந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியனாகிய மோசே வழியாக கடவுள் மனிதர்களோடு உரையாட வகுத்து கொடுத்த திட்டம்தான் இந்த பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை. நம்மில் ஒரு சிலர், நான் கடவுளிடம் நேரடியாக எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று பிதைச்சிக் கொள்கிறார்கள் அல்லவா? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால், நாம் சென்ற வசனத்திலே அது குறித்த தெளிவினை கண்டுணர்ந்தோம். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை மீதுதான் தன் உறைவிடத்தை கடவுள் அமைத்து கொண்டார். மோசே வழியாக மட்டுமே அவர் நேரடியாக பேசினார். வேறு எந்த மனிதரோடும் கடவுள் மனுக்குலத்தை தொடர்பு கொள்ளவில்லை. இதை கடவுள்தாமே மிக தெளிவாக விளக்குகின்றார். எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரம் 7 வசனத்திலே, உங்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால், ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலுமே அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல,
நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்கின்றார் ஆண்டவர். மேலும் மோசேயின் உருவத்தையும் காண்கின்றார் என்று கடவுள் குறிப்பிடுகின்றார். அதாவது மனுக்குலத்தோடு இறைவன் நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை, அவர் ஒரு திட்டத்தோடு தொடர்பு கொள்கின்றார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அப்படியானால் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழையான அன்னை மரியா வழியாக இறைவனிடம் பேசுபவர்கள் நேரடியாகவும் தெளிவாகவும் அனைத்து திட்டங்களையும் உணர்கின்றார்கள். ஆனால் அன்னை மரியாவின் துணையில்லாமல் நாங்கள் நேரடியாக கடவுளிடம் தொடர்பு கொள்வோம் என்று கூறுபவர்கள் ஆரோனைப் போலவும் மிரியாமைப் போலவும் ஏமாளிகளாக இருக்கின்றார்கள். அறியாமையில் உழலுகின்றார்கள். அவர்களுக்கு கடவுள் யாரோடு எத்தகைய உறவை வைத்திருக்கின்றார் என்பது பற்றிய எந்த தெளிவும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் அதிக பிரசங்கிகள். வசனங்களின் நேரடி பொருளை கூட அறிய இயலாதவர்கள். மிரியாமை போல தொழுநோய் பீடித்தவர்கள். அதாவது தொழுநோய் கண்ட ஒரு மனிதன் எவ்வாறு தனது உடலிலே இருக்கின்ற வலியை உணராமல் போகின்றானோ அதே போலவே கடவுளின் திட்டங்கள் பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் தான் நினைத்ததையே சரி என்று நினைத்து கொண்டு வாதாடி கொண்டு இருக்கின்ற மக்களாக இருப்பார்கள். ஏனென்றால் கடவுள் ஒவ்வொரு வேளையிலும் தனது திட்டங்களை வித்தியாசமாக வைத்திருப்பார். அவர் மனிதர்களோடு தனது உறவை எந்த முறையில் ஏற்படுத்துகின்றார் என்பதை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆம், அன்னை மரியாள் வழியாகவே கடவுள் மனிதர்களிடம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறு கடவுளின் உறவிடம் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழையிலே அமைந்திருந்ததோ அதை போலவே புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளிடம் அவர்தாமே தனது உறைவிடத்தை அமைத்து கொண்டார். அன்னை மரியாள் கடவுளின் திருப்பேழை. பேழை திரு என்கின்ற அந்த வார்த்தையானது செட் அப்பார்ட், அதாவது புனிதம் அல்லது கடவுளுக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற பொருளை நமக்கு தருகின்றது. எனவே திருப்பேழை என்று நாம் அவரை அழைக்கின்றோம். அன்னை மரியா நமக்குரியவர் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். அது கடவுள் கொடுத்த அனுமதியால் மட்டுமே. ஆனால் கடவுளுக்கென்றே கடவுளால் பிரித்து வைக்கப்பட்டவர் அன்னை மரியா. அப்படியென்றால் புனிதமிக்கவர். இன்னும் இந்த கடவுளால் பிரித்து வைக்கப்பட்டவர் என்கின்ற ஒரு சொல்லுக்கு அணுக முடியாதவர், அணுகக்கூடாதவர், அச்சத்திற்கு உரியவர் என்ற பொருளையும் அது கொடுக்கின்றது. ஆம், அன்னை மரியாவை அன்போடும் பக்தி வணக்கத்தோடும் தான் அணுக முடியும். ஏனென்றால் அவர் கடவுளுக்குரியவர், கடவுளின் திருப்பேழை. கடவுளின் திருப்பேழையே எங்களை காத்தருள்வாயே. ஆமேன்.